பாத்துக்கலாம், தாராளமா பாத்துக்கலாம். இப்ப 9 கோள்களும் நம்ம வாங்கின இடத்துல கண்டிப்பா ஆளுமை செய்வாங்க. அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. சூரியன் நடுமயத்துல இருக்காங்க, வடமேற்குல கேது பகவான் இருக்காங்க, நேர் வடக்குல குரு பகவான் இருக்காங்க, ஈசானியத்துல புத பகவான் இருக்காங்க, நேர் கிழக்குல வந்து சுக்கர பகவான் இருக்காங்க, தென்கிழக்குல வந்து சந்திர பகவான் இருக்காங்க, நேர் தெற்குல வந்து செவ்வாய் பகவான் இருக்காங்க, தென்மேற்குல ராகு பகவான் இருக்காங்க, நேர் மேற்குல வந்து சனி பகவான் இருக்காங்க. இதை வச்சுதான் நாங்கள் இந்த கல்யாணம் ஆகாத ஆண் பெண் இருப்பாளர்களுக்கு இந்த மாதிரி வீடு போய் பார்ப்போம். பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த கோள் ஹை டிகிரியில் இருக்கோ, எந்த கோள் லக்ன சுபராக இருக்கிறாங்களோ, அந்த திசையில் அவங்களுக்கு வீட்டை மாற்றி வச்சு கொடுத்து திருமணம் நிறைய முடிச்சு வச்சுருக்குறோம். இப்போ நம்மளுடைய குரூப்லேயே பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துட்டு போய் எங்களுக்கு மாற்றி, அதாவது மராமத்து வேலை செஞ்சு மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு திருமணம் நடந்துச்சு, நிறைய பதிவு வந்துகிட்டே இருக்குது எங்களுக்கு. அது இப்படி தான். இப்போ ஒருத்தர் ஒன்றுமில்ல, 41 வயசு ஒரு பையனுக்கு, இது வந்து கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல நாங்கள் போய் பார்த்தோம், பேர் வேண்டாம் ஊரும் வேண்டாம், ஒரு 41 வயசு பையனுக்கு அங்கே போய் நாங்கள் வீடு வாசித்து பார்த்தோம். பார்த்த வகையில் என்ன ஆச்சுன்னா, இந்த குரு பலமாக இருந்தார் அந்த பையனுக்கு, குரு பலமாக இருந்து அந்த பையனோட வாசல் எங்கே வச்சுருந்தாங்கன்னா வடமேற்குல வச்சுருந்தாங்க. அப்போ சனி கேதுவும் சனியும் ஆக்குப்பை பண்ணுற இடத்துல, ஆளுமை செய்கிற இடத்துல வச்சுருந்தாங்க. நாங்கள் அதே நிலவை எடுத்துட்டு இந்த குரு கரெக்டாக நேர் வடக்கில் காம்பஸ் வச்சு, நம்ம கையில் இருக்கிற காம்பஸ் வச்சு டிகிரி பார்த்து 90 டிகிரி வச்சு நேர் வடக்கில் வாசல் வச்சு கொடுத்தோம். அந்த 41 வயசு பையனுக்கு 90 நாளில் கல்யாணம் முடிஞ்சுது. இதுதான் நாங்கள் வந்து இந்த கோள்கள் எங்கே ஆளுமை செய்கிறாங்கன்னு பார்த்து, அதாவது வடமேற்கில் கேது பகவான், வாயு மூலையில் கேது பகவான், நேர் வடக்கில் குரு பகவான், ஈசானியத்தில் புத பகவான், நேர் கிழக்கில் சுக்கர பகவான், தென்கிழக்கில் சந்திர பகவான், நேர் தெற்குல செவ்வாய் பகவான், கன்னி மூலை நைருதி மூலை தென்மேற்கு மூலை இந்த மூலையில ராகு பகவான், தென்மேற்கு நேர் மேற்கு சனி பகவான் ஆளுமை செய்யறாங்க. இப்ப வந்து நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம். ஜாதகத்தை பார்த்து நம்மளுக்கு வந்து எந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் லக்ன சுபராக இருக்கிறாரோ, அவர் எவர் ஹை டிகிரி வாங்கியிருக்கிறாரோ, அதன் அடிப்படையில் நாங்கள் வாஸ்து பார்த்து இந்த வீட்டை வந்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி அரசு தேர்வுக்கு ஒரு பொண்ணு எழுதியிருந்துச்சு, அவங்களுக்கும் அப்படித்தான். அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்து அந்த வீட்டில் வந்து அந்த வீடும் அந்த பொண்ணு பேர்லேயே இருந்துச்சு, புரியுதுங்களா? அந்த வீட்டை வந்து நாங்கள் அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்து ஜன்னல் மாற்றி கொடுத்தோம். அந்த இடத்துல கிழக்கு புறம் ஜன்னலே இல்லை, அது வந்து அந்த செவரு இருந்தது, செவரை ஓப்பன் பண்ணி ஜன்னல் வச்சு கொடுத்தோம். அந்த பொண்ணு அரசு தேர்வில் ஜெயிச்சு வேலைக்கு போயிடுச்சு, அரசு வேலைக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டடங்களையும் நாங்கள் போய் பார்த்து இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி கொடுத்து, அதாவது எந்த கிரகம் ஹை டிகிரியில் இருக்குதோ அது அவங்களுக்கு லக்னம் சுபராக இருக்குதான்னு பார்க்கணும். அதாவது அவங்களுக்கு சாதகமாக அந்த லக்னத்துக்கு சாதகமான கோள்களான்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் வழிவகுத்து கொடுக்குறோம் இந்த வாஸ்து மூலம். அதாவது நம்ம வாங்கின இடத்துல 9 கோள்களும் இவ்வாறு தான் நம்மளுக்கு ஆளுமை செய்கிறாங்க. இதே நீங்கள் ஒரு எழுதி, அதாவது இதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, புரியுதுங்களா? இதை பார்த்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? கேட்கலாம். கார்பனட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9790341468, இன்னொரு நம்பர் 9385739985. கிட்டத்தட்ட மேடம் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருடமும் வந்து வாஸ்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்ன வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை வாஸ்து மூலமாக தீர்வு கொடுத்துட்டு மேடம் ரெடியாக இருக்காங்க. என்ன சந்தேகம் வந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இப்போ அடுத்ததுல போகலாம்.